ஐந்திணையும் அதில் உள்ள சிறு பொழுது பெருபொழுது பற்றி பார்க்க போகிறோம். சிறு பொழுது காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரை, நண்பகல் அப்படின்னா 10 மணிலேருந்து 2 மணி வரை. ஏற்பாடு, எல் ப்ளஸ் பாடு தான் ஏற்பாடு. எல் அப்படின்னா கதிரவன், பாடு அப்படின்னா வீழ்வது, கதிரவன் மறையும் நேரம். மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. மாலை அப்படிங்கிறது வந்து 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் அதாவது சாமம் அப்படிங்கிறது வந்து 10 மணி முதல் நடு இரவு 2 மணி வரை. வைகறை அப்படிங்கிறது வந்து 2 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை. அதான் சிறு பொழுது. பெரும்பொழுது அதில் 6 பிரிவு இருக்குது. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழித்தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேநீர்காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர்காலம் ஆனி ஆடி. ஐந்திணையும் அதற்கான சிறுபொழுது பெருபொழுது பார்க்க போகிறோம். குறிஞ்சி, குறிஞ்சி அப்படின்னா மலை, மலை சார்ந்த இடமும். அதில் வந்து குறிஞ்சியில் வந்து குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் பின்பனிக்காலம், மார்கழி தை மாசி பங்குனி. இது குறிஞ்சிக்கான பெரும்பொழுது. சிறுபொழுது வந்து யாமம், அதாவது நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரை யாமம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. முல்லை வந்து கார்காலம், கார் அப்படின்னா மலை, மழைக்காலம் வந்து ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது வந்து மாலை 6 மணிலேருந்து 20-10 மணி வரை. மருதம், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும். அது 6 பொழுதுமே உண்டு. பெரும்பொழுது வந்து மருதத்திற்கு 6 பெருபொழுதுமே உண்டு. என்னென்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். இந்த 6 பொழுதுமே உண்டு. இது பெரும்பொழுது. சிறுபொழுது வந்து வைகறை, நைட் 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், அது வைகறை. அப்புறம் நெய்தல், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் வரும். அதுக்கு 6 பெரும்பொழுது உண்டு. 6 பெரும்பொழுதுனா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். சிறுபொழுது வந்து ஏற்பாடு, ஏற்பாடு தான் மதியம் 2 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், 2 to 6. பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடம் வந்து பாலை. அதற்கான பெரும்பொழுது வந்து இளவேநீர்காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர்காலம் ஆனி ஆடி, பின்மணிக்காலம் மாசி பங்குனி. இந்த மூணும் சேர்ந்து தான் பெரும்பொழுது பாலைக்கு வரும். சிறுபொழுது வந்து நண்பகல், நண்பகல்னால் காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். அப்போ ஒவ்வொரு திணைக்கும் வந்து 4 மணி நேரம் வருது. ஐநாங் 20, ஒரு 4 மணி நேரம் விடுபட்டிருக்கு. எந்த வேணா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அது வரல. இந்த 5 திணைக்கு வராது வந்து காலை 6 to 10 மணி நேரம் வரவே இல்லை. அதை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.